ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் அஜித் பேசுகிறேன். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பிக் பாஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து நான் எவிக்ட் ஆகிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அஜித் வந்து நேற்றுக்கு எபிசோடில் வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டாரு. எலிமினேட் ஆகிட்டு வந்த கையோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோவும் அவர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து எமோஷ்னலாகவும் சில விஷயங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் பேசியிருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வரைக்கும் அவருக்கு ஓட் போட்ட எல்லா ஃபேன்ஸுக்கும் மக்களுக்கும் முதல்ல மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் படித்ததாகவும் அதிலேருந்து பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்துக்க போகிறதாகவும் அஜித் சொல்லியிருக்காரு. நெகட்டிவான சில கமெண்ட்ஸ் எப்படி திருத்திக்கிறது அப்படிங்கறதுலயும் நான் வந்து ஆர்வம் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையாவே பாத்தீங்கன்னு சொன்னா அஜித்தோடைய இந்த அப்ரோச் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னதான் இவர் வந்து ஒரு சைலண்ட் பிளேயரா இருந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் இவர் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிருந்தாலும், தன்னுடைய நிலை மாறாமல் 90 நாட்கள் தாக்கு பிடிச்சதுக்கு அஜித்துக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுக்களை எல்லாருமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்க கருத்து என்ன அப்படிங்கறதையும் கீழே மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அஜித்தோட சிங்கிங் எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோலயே சீக்கிரம் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. வச்சிருந்தாலும் நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஸ்டே கனெக்டட் எல்லாருமே. அகெயின் ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட லவ்க்காக, உங்களோட சப்போர்ட்காக. ஏன்னா நீங்கள் ஓட் பண்ணலன்னா நாங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருந்திருக்க முடியாது. 13 வீக்ஸ் வந்து மேலே ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. எல்லாமே படித்தேன். ஒரு சில பாசிட்டிவ் அண்ட் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நான் கண்டிப்பாக படித்தேன். ஸோ அங்கே வீட்டுக்குள்ளேயே நான் சொன்ன மாதிரி தான், இந்த இடத்துல நானாக தான் இருந்தேன். இந்த இடத்துலையுமே ஃபேக்காக இல்லை. அண்டு ஸோ அதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் படித்தேன். பாசிட்டிவ் நிறைய எடுத்துக்கிறேன். நெகட்டிவ் ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக எல்லாருக்குமே, அது எஸ்பெஷலி பிக் பாஸுங்கிற ஒரு ஷோக்கு போகிறப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே நெகட்டிவ் இருக்கும். ஸோ இக்னோர் நெகட்டிவிட்டி, பாசிட்டிவான நிறைய விஷயங்களை நான் எடுத்துக்கிறேன். நெகட்டிவாக நிறைய என்ன சொல்கிறது, நிறைய கன்ஸ்ட்ரக்டிவ் க்ரிட்டிசிசம் இருந்தால் கண்டிப்பாக நான் அதையும் எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் அலாட் உங்கள் எல்லாருக்குமே, உங்களோட லவ்க்காக, உங்களோட ஹேட்காக, எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.